அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் அறுபத்தி மூணாவது மூலிகையாக சிறுதுத்தி மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த சிறுதுத்தியை பற்றி பார்க்கலாம் இந்த சிறுதுத்தியினுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகைகளை வீடியோவில் கொடுத்துருக்கீங்க ரெஃபரன்ஸுக்காக பார்த்துக்குங்க இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா இது கொடி துத்தின்னு சொல்லுவாங்க இதனுடைய வகைகள் துத்தியினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா ஒட்டு துத்தி சிறுதுத்தி பசுந்துத்தி கருந்துத்தி எலிக்காது துத்தி முடக்கு துத்தி நாம துத்தி ராமதுத்தி ரா துத்தி பால் துத்தி ஐந்து இதழ் துத்தி காட்டு துத்தி கொடி துத்தி பொட்டக துத்தி பெருந்துத்தி வட்டத்துத்தி பசுந்துத்தி பணியார துத்தி அப்படின்னு எக்கச்சக்கமான வகைகள் இதில் ஒரு இருபது வகைகளுக்கு மேலே இருக்குது இந்த சிறு துத்தியினுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலக்கட்டை வந்து இறக்குது பொதுவாக மழைக்கட்டு இருந்தாவே வந்து அனைத்து நோய்கள் வந்து உடலில் வந்து குடி போகும் காரணம் என்னன்னா மலைக்கட்டு ஆரம்பித்த உடனே செரிமானத்தன்மை வந்து கம்மியாகும் அதனால் சத்துக்கள் உடலில் போய் சரியாக சேராது அதனால் பல பிரச்சனைகள் வரும் அதை வந்து இது சரிவானது அடுத்து கரப்பான் நோயை வந்து பண்ணுது சிறு விஷங்கலை உடைய பூச்சிகளினுடைய கடிகளால் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து இது சரிவானது அடுத்து சிறுநீர் கழிக்கும்பொழுது ஏற்படக்கூடிய எரிச்சல் சிறுநீர் போது ஏற்படக்கூடிய சூடு சூட்டினால் ஏற்படக்கூடிய கடுப்பு இதெல்லாம் வந்து இது சரி பண்ணுது சிறுநீருனுடைய வெப்பத்தை வந்து குறைக்குது இதெல்லாம் இதனு இந்த சிறுதுத்தியினுடைய மருத்துவங்கள் சிலவற்றை சொல்கிறேன் இந்த கீரையை அதாவது இந்த சிறுதுத்தியினுடைய இலைகளை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வழக்கமாக நம்ம துவையல் எப்படி அரைப்போமோ அது மாதிரி இந்த துவ அந்த இலைகளை வந்து வதக்கி எண்ணெயில் வதக்கி துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மழைக்கட்டு பிரச்சனை வந்து சரியாயிரும் இதனுடைய இலைகளை எடுத்து அது கூட மிளகு அதாவது இலைகள் வந்து ஐந்து பங்கும் மிளகு வந்து ஒரு பங்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஒரு கை இப்படி இலைன்னா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகு ஆறு மிளகு வாங்கிய போதும் இந்த அளவுக்கு வச்சு அரைச்சி சின்ன சின்ன பூச்சியை நமக்கு நமக்கே கூட சில நேரத்தில் என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரியாது அந்த மாதிரி சிறு சிறு பூச்சிகள் கடித்தோன்னா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீங்கும் அது வந்து விஷம் இருப்பதனால தான் அந்த இடத்துல வீங்குது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிறு பூச்சிகளினுடைய விஷங்களை முறிப்பதற்கு இந்த சிறுதுத்தியினுடைய இலை வந்து பயன்படுது இந்த இலையை வந்து மிளகோடு சேர்த்து வச்சு அரைத்து கடிவாயில் வந்து தடவிடுங்க ஒரு கொஞ்சம் ஒரு சுண்டைக்காய் அளவு நீரில் கலக்கி வாயில் போட்டு முழுங்கிட்டிங்கன்னா இந்த விஷம் முறிஞ்சிரும் அந்த வீக்கமும் வந்து வத்திரும் அடுத்து இதோட இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைத்து நெல்லிக்காய் அளவு ஒரு டம்ளர் பாலில் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த நீர் எரிச்சல் நீர் கடுப்பு இதெல்லாம் வந்து தீரும் எப்படி தீரும்னா இந்த இலையானது வந்து நம்ம சிறுநீரினுடைய வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடியது அதனால் வந்து சூட்டால் ஏற்படக்கூடிய அந்த சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல்லாம் வந்து சரியாயிடும் பால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தண்ணியிலையும் களை குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த சிறு வந்து எங்கெங்க நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா இது வேலிகளில் ஓடைகளில் ஓடையினுடைய கரையோர பகுதிகள் அப்புறம் இந்த மாதிரி மேக்சிமம் வந்து இது கிடைக்கிற பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவல் அதாவது செம்மண் பகுதிகள் கருத்தல் காட்டு பகுதிகள் புதர் மண்டிய பகுதிகளில் வந்து இதை நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா சுடகு தக்காளி அதனுடைய காய்கள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது பல அறைகளை கொண்டு அது வந்து மேலே ஊதி இருக்கும் ஒரு அமுக்கு அமுக்கணும்னா உள்ள ஒரே ஒரு பழம் இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் தெளிவாகவே காமிச்சிருக்கேன் இதனுடைய அமைப்பு எல்லாத்தையுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் கொடி மாதிரி தான் ஓடி இருக்கும் இது கொடி வகை தான் மற்ற துத்திகள் வந்து பார்த்திங்கன்னா செடியாக வளரும் இது வந்து கொடியாக தான் படரும் மற்ற செடி கொடிகளோட பின்னி பிணைந்து கொடியாக படர்ந்து செல்லக்கூடியது இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இதய வடிவத்தில் சரியாக இருக்கும் இலைகள் வந்து பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும் மற்ற இலைகள் மாதிரி காடாக இருக்காது ரெண்டு வேகமே வந்து லைட் அப்படி அழுத்தி பார்த்தோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த இலையை பாருங்கள் இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் மென்மையாக இருக்கும் நல்லா பல கிளைகளை விட்டு கொடியாக ரொம்ப தூரத்துக்கு வந்து படர்ந்து ஓடக்கூடியது இந்த கோடி ரெண்டாவது இதனுடைய தண்டு பகுதின்னு பார்த்திங்கன்னா அடிப்பகுதி வந்து பச்சை நிறத்துலேயும் அதனுடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிவப்பு கலந்த ஒரு காப்பி கலர்னு சொல்லலாம் காப்பி கலரில் வந்து அதனுடைய அந்த தண்டு பகுதி மேல் பகுதி வந்து இருக்கும் உங்களுக்கு அதை வந்து நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி மென்மையாக இருக்கும் இது ஒரு துத்தியினுடைய வகை தான் இதை பற்றியும் நம்ம தமிழில் வந்து பதிவுகள் அதிகமாக கிடையாது நம்ம அலசல் சேனலில் தான் இப்போ அலசியிருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறுதுத்தியினுடைய அமைப்பு மற்றும் பயன்முறைகள் சிலவற்றை எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மூலிகையினுடைய அலசரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி